வணக்கம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1393 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1264 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. செபி அதானி குரூப் மீது விசாரணை நடத்தியிருந்தாங்க. அதற்கான ரிப்போர்ட் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம பார்த்திருந்தோம். அடுத்த விசாரணை வந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெற இருக்குன்ற செய்தியும் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோல் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த சில தகவல், அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது உறுதி செய்யப்படாத தகவலுங்க. அவங்களுக்கு சோர்சஸ் சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ்ல. என்ன செபி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, சில வயலேஷன்ஸை அதானி குரூப் செய்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க செபி. அதாவது அவங்களுடைய டிஸ்க்ளோஷர்ஸ்ல சில தவறு செய்திருக்கிறாங்க. அந்த விதிகளை அவங்க கரெக்டா கடைபிடிக்கல. குறிப்பா எக்கனாமிக் டைம்ஸ்ல சொல்லியிருப்பது, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க சரியா டிஸ்க்ளோஷர் பண்ணல. இதற்கு மேக்ஸிமம் பெனால்டி மட்டும் தான் போடுவாங்க. பெனால்டி வந்து ஒரு டிஸ்க்ளோஷருக்கு 10 மில்லியன் ரூபாய் அபராதம் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 1 கோடி ரூபாய் ஒரு டிஸ்க்ளோஷர் மிஸ் பண்ணதற்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ்ல. இது உறுதி செய்யப்படாத தகவல், அவங்களுக்கு சோர்சஸ் சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்காங்க இரண்டு பத்திரிகையிலும். இஸ்ரோ அடுத்த ப்ராஜெக்ட் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்ல கிடைத்தது. நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க, சூரியனை நோக்கி அவங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்கும். அடுத்தது ஆதித்யா அப்படின்ற ப்ராஜெக்டுடைய பேர். செப்டம்பர் 2ஆம் தேதி இதை துவங்குறாங்க. அவங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் 11:50 அளவில் காலையில் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்லேருந்து இது லான்ச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி ஐடி ஹார்ட்வேருக்கான ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் 2.0 58 அப்ளிகேஷன்ஸ் இப்போ வரைக்கும் அரசுக்கு வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அரசுடைய மானியம் தான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். உள்ளூரில் உற்பத்தி அதிகரிப்பதற்கும் வெளியூர்லேருந்து இறக்குமதி குறைப்பதற்குமாகத்தான் இந்த ஸ்கீம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஐடி ஹார்ட்வேருக்கு 58 அப்ளிகேஷன்ஸ் இதுவரைக்கும் வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது உள்ளூர் கம்பெனி மற்றும் வெளியூர் கம்பெனி இரண்டுமே சேர்த்து. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் அவங்க ரெக்கார்டட் 5 ரூபாய் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. மணிக்கும் டிவிடெண்ட் 5 ரூபாய் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்டேட் இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க. ரெக்கார்டேட் செப்டம்பர் 18. பிரமல் என்டர்பிரைசஸ் பைபேக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னவே பைபேக் அறிவித்தது தான் டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக 1250 ரூபாய் விலை நிர்ணயித்திருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, எப்போ ஓப்பன் ஆகுது பைபேக், ஆகஸ்ட் 31. எப்போ முடிவடையுது, செப்டம்பர் 6ஆம் தேதி. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 7 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 47 ஷேர்ஸ் வைத்திருந்தா. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 1 ஈக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறாங்க. 19 ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, ரிசர்வ்டு கேட்டகரினா என்ன, ஜென்ரல் கேட்டகரினா என்ன, இந்த பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற விஷயங்கள் வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இரண்டு வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜொமேட்டோல நேற்று ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு அப்படின்ற தகவல் நம்ம பார்த்திருந்தோம். சாஃப்ட் பேங்க் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு பத்திரிகையில் செய்தி வந்தது. ஆனால் இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து இன்டர்நெட் ஃபண்ட் 3ன்றவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. 12.34 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் நேற்று, ஒரு ஷேருடைய 91 ரூபாய். யார் இவங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது டைகர் குளோபல் நிறுவனத்துடையது. ஸோ டைகர் குளோபல் வந்து ஜொமேட்டோல வைத்திருந்த அனைத்து ஸ்டேக்கும் விற்பனை செய்துள்ளார்கள். எம்பசிஸ் குறித்து புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்திருக்காங்க. கோடெக் வந்து ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2100 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அதே போல ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எம்பசிஸ்க்கு. எதிர்பார்க்கிற டார்கெட் 1727. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2400 ரூபாய். மோதிலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எம்பசிஸ்க்கு. எதிர்பார்க்கிற டார்கெட் 2250 ரூபாய். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு பெரிய டீல் நடந்ததுன்ற தகவல் நம்ம நேற்று பார்த்துருந்தோங்க. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து கிடைத்த தகவல், ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க 39 லட்சம் ஷேர்ஸ் நேற்று. ஒரு ஷேருடைய 610.2. ஃபிடலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க 1.23 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 610.2. மற்றொன்று யார் வாங்கியிருக்கிறாங்க, ஃபியாம் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 32,45,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 610.2.
யார் விற்பனை செய்திருக்கிறாங்க, மியோ 4 ஸ்டார் விற்பனை செய்திருக்கிறாங்க. 34,1639 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 610.2. யூனிவர்சிட்டி ஆஃப் நோத்ரடாம் விற்பனை செய்திருக்கிறாங்க, 1.66 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 610.22. ஷாஃப்லர் இந்தியா தற்கு ஒரு அப்டேட் இருக்கு, கம்பெனி ஒரு புது முதலீடு செய்யறாங்க. அவங்க KRSV இன்னோவேட்டிவ் ஆட்டோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்காக கம்பெனி 1424 மில்லியன் ரூபாய் செலவு செய்யறாங்க ஷாஃப்லர் இந்தியா. லார்ஜ் குளோரோ ஆல்கலி தற்போது அப்டேட் இருக்கு, என்எஸ்சியில் August 28 நேத்துல இருந்து லிஸ்டிங் துவங்கி இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க லார்ஜ் குளோரோ ஆல்கலி. ஜெட் ஏர்வேஸ் குறித்து மணி கண்ட்ரோல்ந்து கிடைத்த ஒரு தகவல், NCLAT நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனல் புது மேனேஜ்மெண்ட் ஜலன் கல்ரா கன்சார்டியம் அவங்க தான் டேக் ஓவர் பண்றாங்க ஜெட் ஏர்வேஸ். அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்காங்க 350 கோடி ரூபாய் கட்டுவதற்கு, September 30 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. சோ கடன் கொடுத்த லெண்டர்ஸ்க்கு வந்து 350 கோடி ரூபாய் அவங்க September 30 கட்ட வேண்டும்னு NCLAT கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய MD திரு சுதர்ஷன் வேணு மணி கண்ட்ரோல் கொடுத்த பேட்டியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், ஐக்யூப் அவங்களுடைய எலக்ட்ரிக் வாகனம் அதனுடைய உற்பத்தி அதிகரிக்க போறதாக ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. மாதந்தோறும் 25,000 to 30,000 கூடுதலாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கு டிவிஎஸ் வைத்திருக்கிறாங்க. அதே போல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்லயும் ஐக்யூபை கொண்டு செல்வதற்கு ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. 2020 ஐக்யூபா அறிமுகம் செய்திருந்தாங்க. 2023 1.5 லட்சம் வாகனங்களை அவங்க விற்பனை செய்த மைல்களை எட்டியிருந்தாங்க. அதிசை லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு, கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர், அதோடைய மதிப்பு 43 கோடிகள். யார்கிட்ட இருந்து? பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிசை லிமிடெட். பாரத் போர்ஜ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு, கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் லிமிடெட் மற்றும் ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் இஸ்ரேலை சார்ந்த நிறுவனம், இவங்க இரண்டு பேரும் இணைந்து நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி தான் கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம். பாரத் போர்ஜுடைய சப்சிடரி நிறுவனம் தான் கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் லிமிடெட். இவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, அதோடைய மதிப்பு 2,875 மில்லியன் ரூபாய். எதற்கான ஆர்டர் இது? மிசைல் சிஸ்டம் சப்ளை செய்வதற்கான ஆர்டர். அடுத்த 12 மாதத்திற்கு இந்த ஆர்டர் பூர்த்தி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க பாரத் போர்ஜ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய AGM குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்தது. AGM ல என்னென்ன பேசியிருக்காங்க சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். ஜியோ ஏர் ஃபைபர் September 19 கணேஷ் சதுர்த்தியை முன்னிட்டு அறிமுகம் செய்ய போறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்லாம பேன் இந்தியா ஜியோ 5G வந்து டிசம்பருக்கு உள்ளார முடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏர் ஃபைபர் அப்படின்னா என்னன்னா இன்டர்நெட் ப்ரொவைட் தான் பண்றாங்க போல தெரியுதுங்க. அவங்களுடைய 5G நெட்ஒர்க்கை பயன்படுத்துறாங்க. அதுல வந்து அவங்க சில ரிசீவர்ஸ் மற்றும் ரவுட்டர்ஸ் வழியாக வீட்டுக்கு கொண்டு வராங்க. இங்கெல்லாம் கேபிள் லே பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அங்கெல்லாம் இது பயன்படுத்த முடியும்ன்றது என்னுடைய புரிதல். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். முகேஷ் அம்பானியுடைய பசங்க இஷா அனந்த் மற்றும் ஆகாஷ் அம்பானியை இப்போ போர்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவருடைய மனைவி நீதா அம்பானி ராஜினாமா செய்திருக்கிறாங்க போர்டுல இருந்து. ஜியோவுடைய ஆவரேஜ் டேட்டா கன்சம்ஷன் எவ்வளவு நடக்குது? ஒரு ஆளுக்கு மாதந்தோறும் 25 GB கன்சியூம் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு மாதத்துல 1,100 கோடி GB பயன்படுத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 45% அதிகரிச்சிருக்கு. ஜியோ ஸ்மார்ட் ஹோம் சர்வீசஸ் குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளைன்சஸ் எப்படி அதை பயன்படுத்த முடியும் இது வழியாக அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக AI மாடல்ஸ் மற்றும் AI பவர்ட் சொல்யூஷன்ஸ் உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் குறித்தான அப்டேட், அவங்க இன்சூரன்ஸ் செக்டர்ல நுழைய போவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் செக்ஷன் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனியில் இதை கவனிச்சுட்டு இருப்பாங்க. லைஃப் ஹெல்த் மற்றும் ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல நுழைய போறதாக அறிவிச்சிருக்காங்க. குளோபல் கம்பெனியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக 2035 நெட் கார்பன் ஜீரோவை எட்ட வேண்டும்ன்ற இலக்கு முன்னவே வைத்திருந்தாங்க போல தெரியுதுங்க. ஸோ அதுபடி போகுது போல இருக்கு. அதே போல பேட்டரி கிகா ஃபேக்டரி 2026 எட்ட வேண்டும் அந்த இலக்கை வைத்திருக்கதாக அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா முகேஷ் அம்பானி அடுத்த 5 ஆண்டுக்கு கம்பெனியுடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டரா தொடருவாரு. அதற்குள்ளார அவருடைய பசங்களை அவர் நல்லா ட்ரெயின் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல. வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் அசெட்ஸ் கேர் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க நேத்து. 5,73,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 98.26 ரூபாய்.
KRBL லிமிடெட் பைபேக் அண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னவே அறிவித்த பைபேக் தான் டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக 500 ரூபாய் விலை நிர்ணயித்திருந்தாங்க. இப்போ கூடுதலான அப்டேட்ஸ் என்னன்னா, எப்போ பைபேக் ஓபன் ஆகுது? August 31. எப்போ முடிவடையுது? September 6. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 51 equity ஷேர்ஸ் திரும்ப பெறாங்க. 292 ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. அதே போல ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 5 equity ஷேர்ஸ் திரும்ப பெறாங்க. 208 ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 105 ரூபாய். குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 85,253 லட்சம் ரூபாய்கள். குவார்டர் ஆன் குவார்டர் 4% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 15,124 லட்சம் ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 8% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 255% அதிகரிச்சிருக்கு. என்பிசிசி தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு 66.32 கோடிகள். ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. என்எஸ்சி பிஎஸ்சி அபராதம் விதிச்சிருக்காங்க. தலா 29,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு? கம்பெனி செக்ரட்டரி நியமனம் சரியாக நடக்கல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இரண்டு பேருமே தலா 29,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. என்எஸ்சி பிஎஸ்சி ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீசஸ் மீது. அம்பிகா காட்டன் மில்ஸ் டிவிடெண்ட் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க நினைக்கிறாங்க. 35 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ கொடுத்துருக்காங்க, September 22. 63 டெக்னாலஜிஸ் கம்பெனி உடைய ஷேர்ஸ் கசானியா அட்வைசரி எல்எல்பி விற்பனை செய்திருக்கிறாங்க. நேத்து 3 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 358.09. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.